Hi viewers, welcome to இது நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு 10 நிமிஷம் போதும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு குழம்பு கரண்டியால ஒரு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் காஞ்சிட்டு இதுல ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டு கடுகு பொரிஞ்சானா கருவேப்பிலை ஒரு 7-8 பூண்டுக்குள்ள நல்லா பொடிச்சு அரைஞ்சி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் அது நல்லா பொடிச்சு அரைஞ்சி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இந்த சட்னி சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் இதை ட்ரை பண்ணலாம். நல்லா வதங்கிட்டு இந்த அளவு நம்ம வதங்கினாதான் இந்த சட்னி நல்ல டேஸ்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கருகிடாமல் நல்லா நிற்கியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் நம்ம சேர்க்கறது இந்த சட்னிக்கு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு மெயின் டிஷ்ஷான தயிர் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3/4 கப் தயிர் இதில் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் இருந்த கிண்ணத்தை லைட்டாக கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு சுண்டி வர்றதுக்கு டைம் லேட் ஆகும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்ட அளவெல்லாம் இந்த சட்னிக்கு இப்போ கரெக்டாக இருக்கு. பிரிஞ்சு வரணும், அது வரலாம் நல்லா கொதிக்கட்டும். சட்னி நல்லா சுண்டி வந்துட்டு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். இதுக்கு நமக்கு வெஜிடபிள்ஸே தேவையில்லை. 4 வெங்காயம், 1 கப் தயிர் இருந்தா போதுங்க. சூப்பரான பட்டர் கிரேவி டேஸ்ட்ல நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதை உங்க வீட்லயும் நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணீங்க. இது நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.